இன்றைக்கு அதிமுக அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கார். 2013 ஆண்டு ஊதிய ஒப்பந்தத்தை 2015 ஆண்டு போட்டார்கள். 2016 ஆண்டு ஊதிய ஒப்பந்தத்தை 2018 போட்டார்கள். இப்போது 4 மாதங்கள் கடந்திருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என வேலைநிறுத்தம் செய்கிறார்கள். இத்தகைய அரசியல் சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கமாக இருந்தது. ஆனால் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மீது நம்பிக்கை வைத்தும், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் மீது நம்பிக்கை வைத்தும் இன்றைக்கு முழுமையாக பேருந்துகளை இயக்கியிருக்கிறார்கள். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் அனைத்து பிரச்சனைகளையும் மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சரோடு தோமுச பேரவை பேசி சுமூகமான தீர்வோடு பல்வேறு பிரச்சனை தீர்க்க முன்வருவோம் என்கிற கோரிக்கையோடு ஓய்வு பெற்றோர் அகவிலைப்படியையும் தோமுச பேரவை முன்னின்று பெற்றுத்தரும் என்கிற சூழலையும் தெரிவித்துக் கொண்டு, பேருந்துகளை இயக்கி அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய தோமுச பேரவை வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் தோமுச பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முத்தமிழர் இங்கே கலைஞர் சொல்வார், சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம், தோமுசா செஞ்சுட்டு சொல்லும். இன்றைக்கு இருந்ததை விட கூடுதலான பேருந்துகள் இயக்கப்படும். இன்றைக்கு மாநிலம் முழுவதும் எல்லா இடங்களிலும் பல்வேறு போக்குவரத்து கழகங்களில், திருவாரூர் மற்றும் தருமபுரி போன்ற இடங்களில் பெருமழை காரணமாக பேருந்து இயக்குவதில் சில தடங்கல்கள் இருந்தது. அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் அனைத்து பணிமனைகளிலும் 100% பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு தேவைப்பட்டால் சிறப்பு பேருந்துகளை இயக்குவோம். பதினெட்டாம் தேதி வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி அனைத்து சிறப்பாக நடக்கும். மக்களுக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் பேருந்து இயக்கம் நடைபெறும். போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசின் பக்கம் இருக்கிறார்கள். பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, 100 மாதம், 100 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து 30 மாதம் ஆச்சு, 70 மாதம் நிலுவை வச்சுட்டு போனவர் இந்த கோரிக்கை வைக்கிற தகுதி இருக்கான்றது மட்டும்தான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம், அதை நிறைவேற்றி தருவோம் என்கிற வாக்குறுதியை இன்றைக்கும் தருவோம். அன்னைக்கு அது சம்பந்தமாக பேசாத அண்ணா தொழிற்சங்கம் இன்றைக்கு பேசுவது வியப்பு. தோமுச அன்றைக்கும் கேட்கிறது, இன்றைக்கும் கேட்கிறது, நிறைவேற்றி தருவோம். எங்கள் தோழமை தொடரும். பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அனைத்து பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பதுதான் தோமுசாவின் நிலைப்பாடு. அதை சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் அமைச்சரிடம் இருக்கிறது. பேச வேண்டிய பொறுப்பு அமைச்சரிடம் இருக்கிறது. போராட்டத்தை திரும்ப பெறுகிற முயற்சி அவரிடம் இருக்கிறது. தோமுசா தேவைப்பட்டால் உதவி செய்யும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.